பாப்பா அம்மா வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன், ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ கடாய் கொஞ்சம் சூடாகிருச்சு. இப்போ வந்து நான் வந்து மக்கானா எடுத்துருக்கேன்ப்பா. இது வந்து தமிழில் வந்து தாமரை பொடி, ரொம்ப லேசாக இருக்கும். நம்ம பொடி சாப்பிட்றோம்லையே அது மாதிரி லேசாக இருக்கும். இதில் ஒரு 25 கிராம் எடுத்திருக்கேன். இது வந்து லைட்டாக வறுத்துக்கணும்ப்பா, லைட்டாக சவக்கு சவக்குன்னு இருக்கணும், சவக்கு சவக்குன்னு இருக்கும். இதை கொஞ்சம் நம்ம இந்த கடாயுடைய சூட்டில் நம்ம வறுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் மொறுமொறுப்பாக வந்துடும். இதை வறுத்துக்கிடுவோம். இது வந்து நம்மளுக்கு வந்து ஆன்லைனில் கிடைக்கும், சூப்பர் மார்க்கெட்டு கடையில் கிடைக்கும், அதே மாதிரி நம்ம நட்ஸ் கடையிலையும் கிடைக்கும். நான் நட்ஸ் கடையில் தான் வாங்கினேன். கிராம்பு ஏலக்காலாம் வாங்குறோம் இல்லையா, பாதாம் பருப்புலாம், அங்கே கடையிலையும் இது கிடைக்கும், நான் வாங்கியிருக்கேன். இது வந்து நல்லா கால்சியம் இருக்குப்பா. சின்ன பிள்ளையிலேருந்து எல்லாரும் சாப்பிட்டோம்னா இது வந்து நம்ம எலும்புக்கு ரொம்ப நல்லது. அப்பா மக்கானாவை நம்ம இதை வந்து வறுத்துக்கிட்டோம். லைட்டாக கடாயுடைய சூட்டில் தான் வறுத்துக்கணும். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை போட்டுக்கிடுவோம். இதுவும் லைட்டாக கடாயுடைய சூட்டில் வறுத்துடுவோம். சாப்பிடும் போது நம்மளுக்கு நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இதான்ப்பா கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இதை வந்து பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். அப்போ அதே கடாயில் அந்த கடாயுடைய சூட்டில் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிடுவோம். சீரகத்தை கொஞ்சம் வறுத்துக்கிடுவோம். சீரகத்தை நம்ம வத்தாச்சு, நல்லா ஒரு மணம் வருது. இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம். இப்போ அம்மா வந்து ரெண்டு வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். மீடியமான வெள்ளரிக்காய் இது. நல்லா இந்த வெள்ளரிக்காய் வந்துப்பா நல்லா நீர் சத்து உள்ள காய், வெயிட் லாஸ் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். தினமும் நம்ம வெள்ளரிக்காய் சாப்பிட்டோம்னா நம்ம வயிற்றில் உள்ள கெட்ட கொழுப்பும் கெட்ட நீரும் நல்லா கரைக்கக்கூடியது இந்த வெள்ளரிக்காய். இப்போ அம்மாப்பா ரெண்டு வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். இதை வந்து தோலை சீவிக்கிடுவோம். இப்போ வெள்ளரிக்காயில் உள்ள தோலை சீவியாச்சு. இப்போ நான் இதை நல்லா கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். இப்படி பொடிசா கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். அப்பா வெள்ளரிக்காவை கட் பண்ணி போட்டாச்சு. ஒரு மீடியமான வெங்காயம் இதையும் பொடிசா நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கிடுவோம். ஒரு தக்காளி, நல்ல பழுத்த தக்காளிப்பா, மீடியமான தக்காளி. இதில் உள்ள விதையை எடுத்துட்டு நம்ம தக்காளியை மட்டும் போட்டுக்கிடுவோம். இதை இதில் உள்ள விதையை எடுத்துருவோம். இப்போ இதை மட்டும் கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். அப்பா அம்மா வந்து முளைக்கட்டின பாசிப்பயிர் வச்சுருக்கேன். இது வந்து நல்லா அதிகமான புரோட்டீன் இருக்குது, ஃபைபர் இருக்குது. நல்லா வந்து ஜிம்முக்கு போகிற பசங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி நம்ம முளைக்கட்டின பயிர் சாப்பிட்டோம்னா நல்லா உங்களுக்கு மசில்ஸ் வந்து நல்லா டைட் ஆகும். இப்போ இதையும் ஒரு பிடி அளவுக்கு போட்டுக்கிடுவோம். இப்போ அம்மா வந்து கொஞ்சம் மல்லியில் எடுத்துருக்கேன். இந்த மல்லியலையும் பொடிசா நறுக்கி போட்டுக்கிடுவோம். ஒரு பச்சை மிளகாய் இதையும் கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். எலுமிச்சம் விளைச்சாருப்பா ஒரு கால் பாகம் விட்டுக்கிடுவோம். எலுமிச்சம் பழத்தில் கால் பாகம் சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டும் கிடைக்கும். அப்பா அம்மா வந்து ஒரு ஸ்பூன் ஜீரகத்தை வறுத்துருந்தேன் இல்லையா, இதில் போட்டு கல்ல இடிச்சுக்கிடுவோம். இப்போ வறுத்த ஜீரகத்தை நல்லா நம்ம கல்ல நுணுக்கியாச்சு. வறுத்த ஜீரகத்தை இதில் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கிடுவோம்ப்பா. நல்லா நம்ம வறுத்த ஜீரகம் நம்ம பொடி போட்டோம்னா நம்மளுக்கு வந்து சாலட் வந்து நல்லா வாசமாகவும் இருக்கும், சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கிடுவோம். அப்பா நம்ம வந்து மக்கானாவை வறுத்து வச்சுருந்தோம், அதிலேயே கொஞ்சம் நிலக்கடலை பருப்பு இருக்குது, இதையும் இதில் போட்டுக்கிடுவோம். தேவையான அளவுக்கு பிங்க் சால்ட்டு போட்டுக்கிடுவோம்ப்பா, உப்பு போட்டுக்கிடுவோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. எடுத்து பவுலில் மாற்றிக்கிடுவோம். பவுலில் மாற்றிக்கிடுவோம். அம்மா வந்து கொஞ்சம் இந்த சாலடுக்கு அழகுபடுத்துறதுக்கு கொஞ்சமாக மாதுளம்பழம் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சாலடில் மாதுளம்பழமும் போட்டு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான்ப்பா, வெயிட் லாஸ் முளைக்கட்டிய பாசிப்பயிர் மக்கானா சாலடு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சாலடு சாப்பிடுங்கப்பா. நம்ம வயிற்றில் உள்ள கெட்ட கொழுப்பு கெட்ட நீர் இது எல்லாத்தையும் கரைக்கக்கூடியதுப்பா. மலச்சிக்கல் இருக்காது, வயிறு ஃபுல்லாக க்ளீன் ஆகும், வயிற்றில் உள்ள தொப்பையும் நல்லா குறையும், வாயு தொல்லையும் இருக்காது. இந்த சாலடப்பா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாம், டின்னருக்கும் சாப்பிட்டுக்கலாம். இந்த சாலடப்பா நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, நீங்கள் ஆஃபீஸுக்கு, ஸ்கூலுக்கு, காலேஜுக்கெலாம் நீங்கள் பாக்ஸில் கட்டி கொண்டு போய்க்கலாம். இது எல்லாருமே சாப்பிட்லாம்ப்பா. பெரியவங்கலேருந்து சிறியவங்க வரை, டயட்டில் இருக்கிறவங்க, வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட் எல்லாருமே சாப்பிட்லாம்ப்பா. ரொம்ப ஹெல்த்தியானது, அன்னைக்கு நாள் ஃபுல்லாக நம்மளுக்கு எனர்ஜியாக இருக்கும். உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.